ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வாரம் வியாழக்கிழமை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுக்கப்புறம் வெள்ளி மற்றும் இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து ஒரு உயர்வை சந்திச்சுக்கிட்டு இருக்குது நம்ம பங்குச்சந்தை. இது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது இதுக்கு முன்னாடியே பல முறை 17,000 உடச்சு அந்த கோட்டை சுவரை உடைக்கிற மாதிரி உடச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சு 17,000 கீழே உடச்சு மேலே கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 கோட்டை சுவரை உடைக்கிற மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை, 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜையும் உடச்சு கொண்டு வந்தாங்க கீழே அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரே தடவையாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அதை தாண்டி மேலே போயிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்னேற்றமும் தெரியலை, இன்னமும் ஒஸ்ட் ஆகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் வந்து அவங்க பங்குச்சந்தையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட ஷேர்ஸ் எல்லாம் விற்க ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரன்சி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, அவங்களோட வட்டி வீதங்கள் 20% உயர்த்தியிருக்காங்க, ஏன்னா டெபாசிட் அவங்களுக்கு பண தேவை நிறையா இருக்குன்னு. ஸோ இதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 நாளில் நிச்சயமாக தெரிய வரும். நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்போஷர் என்ன, ரிசீவபிள்ஸ் என்ன, அது எவ்வளோ நாள் டிலே ஆகும்னு. பட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு, ஆல்ரெடி போன வாரத்துலேருந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. தங்கம் வெள்ளி எல்லாமே இன்னைக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஏத்தம், இந்த 2 நாள் இந்திய பங்குச்சந்தையில் வந்து ஒரு ரெக்கவரி எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் ஷார்ட் ஸ்க்வீஸ். ஸோ அந்த ஷார்ட் அடித்தவங்கெல்லாம் பொசிஷனை கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் சினாரியோ வந்து கிட்டத்தட்ட வரப்போகிற 16-ஆம் தேதி FOMC மீட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. வட்டி வீதங்கள் உயர்த்துறது, ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இது ரெண்டு தான் பங்குச்சந்தையோட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு செல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெசிமிஸ்டிக்காக தான் இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.